கதைக்கலாமா? கடவுள் நம் சார்பாக இருக்க நமக்கு எதிராக இருப்பவர் யார்? ஒரு முறை ஒரு துறவி ஒரு அரசவைக்குள் வருகிறார். மாபெரும் அரசர் அவர் மகிழ்வோட அத்துறவியை வரவேற்கிறார். அவரிடம் அரசர், நீங்கள் முற்றும் துறந்தவர், உங்களிடம் பெரிதாக எதுவுமே இல்லை, ஆனால் உங்களிடையே இருக்கும் மகிழ்வும் நிறைவும் மாபெரும் அரசையும் பெரும் செல்வத்தையும் என்னை சுற்றி பலம் வாய்ந்த போர் வீரர்கள் காவல் காக்க இருக்கும் எனக்கு கூட இருப்பதில்லை. நான் மகிழ்வாக அரசனாக இருக்கின்றேன், ஆனால் உங்களை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது என்றார். துறவி சிரித்து கொண்டே, ஒரே ஒரு நாட்டினை சொந்தமாக வைத்து கொண்டு நீர் இவ்வளவு மகிழ்வோடு இருக்கும்போது நிச்சயம் நான் இதைவிட மகிழ்வாக இருப்பேன். அரசனிற்கு புரியவில்லை. துறவியே தொடர்ந்தார், அரசே, நான் எல்லாவற்றையும் துறந்து விட்டேன். என்னை படைத்த கடவுளை தவிர, என் கடவுள் படைத்த காடு மலை ஆறு, ஏன் இந்த பூமி முழுவதுமே என்னுடைய வீடுதான். என்னை அன்பு செய்ய என் கடவுள் இருக்கிறார், உங்களை காக்க மாபெரும் படை இருக்கிறது, ஆனால் என்னை காக்க ஏன் உலகம் முழுவதும் எனக்கு எதிராக நின்றாலும் கடவுள் என் சார்பாக இருக்கும்போது மகிழ்வும் நிறைவும் தானே இருக்கும் என் வாழ்வில். ஆம், நம் உள்ளத்தில் கடவுளை நாம் கொண்டு விட்டால் நம்மை அவர் அன்பிலிருந்து பிரிக்கக்கூடியதுதான் எது? கடவுள் நம் சார்பாக இருக்க நமக்கு எதிராக இருப்பவர் யார்?